முதல் வாசகம் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் திந்தினே சபையுரையாளர் நூறிலிருந்த வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனம் ஒன்பது முதல் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் எட்டு உடைய இளையோரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள கழிப்புடன் இருங்கள் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் மனக்கவலை ஒழியுங்கள் உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள் குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வரும் அவரை உள்ளத்திலே நினை அதாவது கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும் மழைக்குப் பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றுமுன்னும் வீட்டுக் காவலர் நடுக்கங்கொள்ள வழியோர் தளரும் முன்னும் அரைப்போர் மிகச் சிலராகி தம் வேளையை கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளியிழந்து போகும் முன்னும் திரு சந்தரி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொழியும் உறக்கத்தை களைக்க எண்ணிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நிலை மேட்டைக் கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும் வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும் வெட்டுக்கிழியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசியெல்லாம் அற்று போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்குச் செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை விழி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடமுடைந்து நொறுங்க கிணற்றதிகள் உருளை உடைந்து உழுமுண்ணும் மண்ணி நின்று வந்த உடல் மண்ணிக்கே திரும்பும்புன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும்ன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர் எல்லாமே வீண் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலரை பாடல் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் மனிதரை புழுதிக்குத் திரும்பிடச் செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் வெள்ளமென மானிடரை வாரிக் கொண்டு செல்கின்றீர் அவர்கள் வைகறையில் முளைத்தெலும்பும் புல்லுக்கு ஒப்பாவர் அது காலையில் தளிர்த்து பூத்துக் குலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் என் தலைவரையே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரையே திரும்பி வாரும் எத்தனை காலம் இந்நிலை உன் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்போது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கூர்ந்து மகிழ்வோம் எம் கழவுழாம் தலைவரின் இன்னருள் இம்மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றியதாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் அருளும் என் தலைவரே தலைவரை தோறும் நீரே எங்கள் புகழிடம் நற்செய்தி வாசகம் மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசங்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீடரிடம் நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு